அவன் சம்பாத்தி பண்ணி கோடி கணக்கில் கோடி எத்தனை கோடி வச்சிருக்கான். விவசாயத்தை கொஞ்சம் பார்க்கணும்ல, பார்க்க மாட்டேக்கானே. பெரிய எங்களை மட்டும் முதுகெலும்புங்க காவிரி முண்டு. முதுகெலும்பு எங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஒன்றுமே சலுகை கிடையாது. இப்போ காலத்தில் இப்போ மிஷின் தண்ணி தேவைப்படுது. அதுக்கு ஆள் இல்லைல்ல, அதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்க, கிடைக்க மாட்டேங்களா? முன்னால நாங்க இப்ப இருக்கல, நாங்களாம் அறுத்துக்கிட்டு சமந்தான். இப்ப அறுக்க முடியலையா? மிஷின் வந்துட்டுல, இப்ப உளுந்துக்கும் மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் இல்ல. எப்படி பொம்பளை எவன் நெல்ல வைக்க? மூடைய அரிசி வீட்டுல வாங்கி கொண்டு வச்சு அரிசி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த கொலை. ஆமா, கொலையா கொண்டு மிச்சா அப்பல இருந்து இந்த இது கிடையாதுல, உரம் கிடையாதுல, சீனிச்சூள், ஆடு கிடக்கு. ஆடு என்ன வளர்க்குறீங்க? இந்த வெள்ளாடு. பொன்னியோட கொஞ்சம் பெருசா இருக்கும். புது பாலம் கட்டிருக்காங்கல்ல அதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாரியம்மனுக்கு பெரிய கிடா ஒன்று வச்சிருக்கேன், போவதுக்கு முடியல. விவசாயம் போகல, தை மாசம் போகல. இல்ல அந்த உளுந்து போட்டிருக்கோம்ல, அந்த கூழ் இருக்குல்ல, அடிச்சு எடுத்துருவோம்ல, நத்து இந்த இத அதில் அந்த கூட்டை சாக்கில் கட்டி வச்சுக்கிடுவோம், மாட்டுக்கு போட்டுக்கிடுவோம். ஆட்டுக்கும் மாட்டுக்கு, மாட்டுக்கு திங்காது, ஆட்டுக்கு மட்டும். மாடு வச்சுருக்கீங்களா? ஆ, மாடு போய் காட்டுக்கு பற்றி விட்டோம். ஆ, பசு மாடு. பசு மாடா? எத்தனை? ஒன்று ரெண்டு, நான் மூணு மாடு இருந்து ரெண்டு மாட்டை விட்டுட்டோம். பால் கொடுக்கா? ஆ, பால் தான், பாலோட விட்டுட்டேன். இப்போ காட்டுக்கு போயிட்டு விட்டு. சரி சரி, இப்போ சென்னையா இருக்கா? ஆ, இப்போ அங்கே காட்டில் விட்டுக்கோ, அடுத்தது சென்னை வரும். இன்னும் ஒரு அஞ்சாயிரம் மாடு. ஆ, இது அடுத்தது விவசாயம் தான். விவசாயம் தான். அதுக்கு பேர் கா அந்த இது முடிஞ்ச உடனே உளுந்து போடுவோம். அடுத்தது விவசாயம் தான். குளத்தை பார்த்துக்கிட்டு போடுவாங்க, மேட்டு பத்துக்கு போடாமட்டாங்க, பள்ளத்தூளுக்கு விவசாயத்தை பண்ணுவாங்க. தண்ணி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? உளுந்து. குறிப்பிட்டவங்க வச்சிருப்பாங்க, போர் வந்து எங்க ஏரியாவில் தண்ணி வர மாட்டேங்குது, அதனால சிம்பிளா போட்டு. அது உளுந்து தண்ணி வேண்டாம்ல, உளுந்து தண்ணி வேண்டாம். ஒரு ரெண்டு திருப்பு ஒரு திருப்பும் மழை அமைஞ்சா போதும். எள்ளு அந்த பக்கம் நாலு மாடி குறும்பு இருக்கு, அங்கே தான் எள்ளு. இது பூரா நாங்கள் போடுறது பூரா உளுந்து தான். பாசி பயிர் போடுவோம். இந்த திருப்பு கொஞ்சம் நல்லா உளுந்துலாம் 5000 ரூபாய்க்கு போயிருக்கு. 100 கிலோ. பாசி பயிர் பரவாயில்ல, அதுவும் போயிருக்கு. அது கொண்டு கடையில் கொண்டு போட்டுருவோம். அடிச்சு பிடிச்சி செலவாயிருதுல, அடிக்கிறது ஆளு சம்பளம் கும்பலாம் கொடுக்கணுங்களா? ஒரு ஏக்கரில் எப்படியும் ஒரு 3 மூடோ 4 மூடோ வரும். ஒரு ஏக்கரில் வயல் நடுறதுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்கீங்க? ஒரு ஆளுக்கு 200 ரூபா. எவ்வளோ நேரம் நடுவாங்க? ஒரு காலையில் பிடிப்பாங்க, வந்து இத்தனை மார்க் போட்டு இத்தனை ஆள். ஆ, வடை, காப்பி இதெல்லாம் வாங்கிடுவோம். இதெல்லாம் வாங்கிடுவோம். களை எடுக்கவா? அது களை எடுக்கிறதுக்கும் 200 ரூபா. இவ்வளோ பொம்பளை நடுறதுக்கு மட்டும் சுட்டு கூட எப்படின்னா 2 10 மார்க்காப்பாடனா 15 ஆள் காப்பா. அதை கொடு, ஆள் கிடைக்கலாம் அதனால கொடுப்பாங்க, கொடுத்துருவோம். உரம் போடுறதுக்கு அது கூட ஆகும். அதில் ஒரு மிஞ்சினா இந்த ஆடு துறைக்கு 4 திருப்பு உரம் போடுவோம்.
யூரியா காம்ப்ளெக்ஸ் யூரியா காம்ப்ளெக்ஸ் மூணு திருப்பு போடுவோம். ஆமாம், களை எடுத்து போட்டுட்டு மூணாம் திருப்பு போட்டுருவோம். இந்த இதுக்கு வந்து மூணு திருப்பு தான் முடிச்சிருவோம். இந்த பொன்னிக்கு கூட ஆகும் அஞ்சு திருப்பு. அதே மாதிரி இயற்கை உரம் ஏதாட்டு போடுவீங்களா? இயற்கை இருப்பு எங்கே இருக்கு? மாடு மாடு கஷ்டம்னா அப்படி கிடையாது விவசாயத்தில். பெரிய எங்களை மட்டும் முதுகெலும்புங்க கவர் முண்டு முதுகெலும்பு எங்களுக்கு என்ன செய்யாங்க? ஒன்றுமே எங்கள் சலுகை கிடையாது. பண்ண மாட்டுக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கீங்க? எங்களுக்கு வந்து இந்த உரமிடம் குறைக்கணும், இந்த நடுவகுத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். எதாட்டும் ஒன்றும் செய்யணும் இல்லையா? சும்மா அவன் சம்பாதி பண்ணி கோடிக்கணக்கில் கோடி எத்தனை கோடி வச்சுருக்கான். சரி, விவசாயத்தை கொஞ்சம் பார்க்கணும்ல? பார்க்க மாட்டேக்கானே. அறுக்கிறதுக்குலாம் எவ்வளோ வாங்குறாங்க? 2500 வாங்கதாயா மணிக்கு? மணிக்கா? ஆமாம். சரி. ஆமாம், மிஷினுக்கார அவன் புரோக்கருக்கு வேற. சரி, அவனுக்கு மணிக்கு 100 ரூபா. சரி, முன்னால நாங்க இப்ப இருக்கல நாங்களாம் அறுத்துக்கிட்டு சமந்தான். இப்ப அறுக்க முடியல, மிஷின் வந்துட்டு இப்ப உளுந்துக்கும் மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் இல்ல எப்படி? அதனால ஆள் வராது. இப்போ பூரா மிஷின் தான், எங்கே எடுத்தாலும் மிஷின் தான். ஆள் விட்டு அரிசி கிடையாது, மிஷின் தான். ஆள் விட்டு கரைக்கு நாங்கள் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க, மேட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சின்ன 4 ஆளை விட்டு பிடிப்போம். இங்கே சாக்கில் பிடிச்சி அந்த வண்டி வரதுக்காக சட்டி தனியாக பிடிச்சி வச்சுருவோம். வியாபாரி வந்த உடனே தச்சு அவன் தூக்கிடுவான். இந்த அண்ணா அங்கே இருக்கல இங்கே கொண்டு வந்துடுவான். அதே மாதிரி எங்கே இருந்தாலும் கொண்டு வருவான். மணிதான் கணக்கு அவனுக்கு. அது வந்து வியாபாரி எடுத்துட்டு போறேன். எங்களுக்கு எப்படி போனேன் படுத்து போனாலும் போனேன். எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? வைக்கோல் அப்படியே கிடக்கும், நல்லா வெயில் அடிச்சாங்க கட்டிடுவோம். கட்டிடுவீங்க? ஆமாம். அதுக்கு மிஷின், அதுக்கு மிஷின், அதுக்கு மிஷின், அது கட்டிடுவோம். சரி சரி. அது கட்டி ரோல் 100 ரூபா. உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் உங்கள் அரிசி தான்? நாங்கள் தான் வயல் வச்சே போட்டுருந்தோம். பெரிய வசி உள்ளவனாஞ்சி தான், சின்னவனாஞ்சி தான், பெரியவன் தான். பூரா அதில் வச்சு போட்டோம். ராய்ச்சி மூலம் இப்போ பொம்பளை எவ்வளோ நெல்ல வைக்கா மூடையே அரிசி வீட்டில் வாங்கி வீட்டில் வச்சு அரிசி வச்சு சாப்பிட்டுருக்கா. இப்போ நான் நேற்று டிவியில் பார்க்க வெங்காயம் போட்டு டெல்லியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ண. ஆனால் எத்தனை நாள் ஆச்சு? இப்போ எத்தனை நாளாக சொன்னாங்களே? 31 மாதம் சுச்சாய். நான் 6 மணிக்கு டீ பார்ப்பேன். காலையில் இருந்தால் டீ குடிக்க போவேன். 5:30. சரி, 5:30 6 மணிக்கு டீ போட்டுருவாங்க. டீயை குடிப்போம். வயலை சுற்றி பார்த்துட்டு தண்ணி கிடக்கா தலை இல்லையா பார்த்துட்டு வம்பிடி தூக்கி போல் போட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். அதோட வந்து வீட்டில் வந்து எல்லாம் பழகி குடிச்சிட்டு அஞ்சாவது சத்திய பாடுப்போம். அதுக்கு மறுபடியும் இப்போ விவசாயம் முடிஞ்சிட்டுல, நடவு முடிஞ்சு போச்சுல, அதோட இருந்துக்கிடுவோம். இதுதான் பாட்டி எங்கே? பாட்டி வீட்டில் இருக்கு. வீட்டில் இருக்காங்க? நடக்காது, அது நடக்காது. எல்லாம் வாங்கி கொடுப்பேன். 85 மேலே இன்றைக்கி ஒரு மம்பி பிடிச்ச ஒரு ஆளை வேலை பார்ப்பேன். எப்போதும் சின்ன வச்சிருந்து பையங்கள்லாம் பேர மாதிரி இருக்கான், பூரா வேலை பார்க்காங்க. எப்போ எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 67. 67? ஆமாம். வந்து 10 அடிக்கு படிச்சிருக்கான். நான் ஒரு 5 அடிக்கு தான் படித்தேன். எங்களுக்கு தமிழ் பேர போடுவேன். ஏதாச்சு படிப்பு அரை படிப்புன்னு சொல்லுங்களேன். உயரம்னு தான் நினைக்கணும். இங்கே இங்கே பண்ண பாட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியலையே. விவசாயம் ரொம்ப சிக்கலாக இருக்குல்லா, ஒன்றும் செய்ய முடியல. ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தாருந்தையா வரப்பு வாக்க விட்டா முடியும். பரு அது என்ன, அதுக்கு மாதிரி நாங்கள் என்ன செய்ய முடியும்? 3 கோட்டம் அப்பாடு செலவு என்னாகும்? நாற்று விதை நான் தான் அங்கே உரக்கடை அங்கே தான் இருக்குது, தந்திரிப்பில் இருக்குது உரக்கடை, அதில் தான் வாங்கி கொண்டு போடுவோம். அதெல்லாம் விவசாயத்துக்கு கட்டுப்படியாகாது. இங்கினா ஒரு ஆள் 10 மரக்காப்பாடை விவசாயத்தை பண்ணி எழுதி நடுவை குத்து அதுக்கு இது உழவுகளும் கணக்கு 10 மரம் தாருக்கு மீது தான் மிச்சம் வரும். நிச்சயமாக போயிடலாம். அப்போ சாணி உரம் ஒன்று, இந்த வேப்பங்குரம் அது இதெல்லாம் போடுவாங்க. இந்த வடக்கு இருந்து இந்த இதெல்லாம் வரும். என்ன இந்த கொலை? ஆமாம், கொலையாக கொண்டு மிச்சா அப்போலேருந்து இந்த இது கிடையாது. இல்லை உரம் கிடையாது. இல்லை சீனித்தூள், பூமி நல்லா இருக்கும், சீனித்தூள் மட்டும்தான் போடுவோம் ஐயா. எங்கள் அப்பா இருக்க காலத்தில் சீனித்தூள் மட்டும்தான் போடுவோம்.
ஆனா சாணி வரும் இந்த கொப்பு கொளையில வைப்போம் இப்போ ஒண்ணும் கிடையாது தூரம் இந்த ஏரியாவும் இந்த காம்பளுக்கு தானே அள்ளி அள்ளி போடுவோம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஏர் மாடு மூணு ஏர் மாடு இருக்கும் பத்து பசு மாடு கிடக்கும் இப்போ எந்தமே கிடையாது ஏக்கருக்கு ஏக்கருக்கு வந்து 150 பருப்பு வைக்க விட்டுறது வீட்டில் தண்ணி கொண்டு போக முடியும் ஒன்று சொன்னால் இந்த கவரில் வர தண்ணியை குடிச்சிட்டு எங்கள் பாட்டில் விட்டோம் ஒரு நாம் கிடையாது ஒன்றும் கிடையாது இரும்பு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஒரே பையன் பையனுக்கு வந்து மூணு பையங்க ஒரு பொண்ணு மூணாவது பொண்ணு மூணு பையங்க ஆனால் பூரா வாலிய பையங்கள் ஆகிட்டான் நல்லா படிக்கிறேன் படித்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க வேலை பார்க்க இன்னைக்கு கூட இப்போ போனால் இப்போ நேரத்தோடு ஒரு பையன் திருப்பூருக்கு போயிருக்கான் விவசாயம் எல்லா விவசாயம் தான் அங்கே திருச்செந்தூருக்கே விவசாயம் தான் ஆமாம் இங்கே வேற எதுவும் கிடையாது ஏரோப்ளைனில் போயிருக்கீங்களா போகணும்னு ஆசையாக இருக்கா சாய் அதெல்லாம் இருக்கியா பதிவு விட மாட்டேங்க ட்ரெயின் விடுதாங்களா பார்த்தீங்களா ட்ரெயின் இந்த ரெண்டு எனக்கெல்லாம் நாங்கள்லாம் விவசாயத்துக்கு என்ன செய்தாலும் தெரியுமே எங்கெல்லாம் சொல்லக்கூடாது உங்கள்கிட்டலாம் இந்த இவனு பண்ணதை பாடு இந்த கொரோனா வந்து சம்பாத்தி ரெண்டு ஏன் நல்ல சம்பாத்தி கோடி எத்தனை கோடி வச்சுருக்கான்னு தெரியுமா இப்போ வந்து 2500 கொடுக்கமா முழு கரும்பு கொடுக்க முடியும் பச்சரிசி கொடுக்கமா எங்கேருந்து கொடுப்பான் அடுத்த ஆள் அடுத்த கட்சிக்காரன் போராட்டம் பண்ண கொடுக்கக்கூடாதுங்க இப்போ எலெக்ஷன் கொடுக்கணுங்க பார்த்தியலா நாட்டை பார்த்தியலா இப்படியா எத்தனை வயசு எனக்கு 85 ஆகிட்டு 85 இன்னைக்கு ஒரு ஆளை வேலை பார்ப்பேன் நம்ம சைக்கிள் ஓட்டும் வேலை ஒரு ஆளும் பார்ப்பேன் வயக்காடு ஜோலி விவசாயம் மட்டும்தான் வேற எதுவுமே எதுவுமேட்டுமே விவசாயம் தான் இங்கே பூரா விவசாயம் தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம விவசாயம் தி சேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி.